ஓம் சாய் நமோ நமஹ. சத்குருவாணி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு. மூலம் தெலுங்கு. எழுதியவர் சிட்டா வெங்கடேஸ்வரலு சாயி. தமிழ் மொழிபெயர்ப்பு இ ராஜசேகரன். வெளியிட்டோர் ஷீரடி சாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கரூர். சத்குருவாணி பகுதி 12. ஜீவர்கள் மாய ஜகத்தில் இருக்கின்றனர். இந்த விஸ்வம் மாயையிலிருந்து பிறந்ததே. அதிலுள்ள ஜீவர்கள் பகடைக்காய்கள். மாயை ஆட்டு விடுத்தபடி ஆடுகிறார்கள். மாயையின் முக்கிய உத்தேசம் ஜீவர்களை ஏமாற்றுவதே. மாயை கூட இறைவனின் அம்சமே. மாயையின் காரணமாக என்னை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர். என்னை எப்போதும் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் மாயை மாயமாய் மறைந்தே போகும். பாசியினால் மூடப்பட்ட குளத்தில் நீர் தென்படாதது போல இந்த மாய ஜகத்தில் என் இருப்பை அறிந்து கொள்ள இயலாமல் இருக்கிறாய். மாயை எந்த வடிவத்தில் இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு வரலாம். மாயை உண்மையில் உன் வடிவத்திலேயே இருக்கிறது. ஆகையால் இந்த தேகத்தை நம்பாதே. இந்திரியங்களை நம்பாதே. இந்திரியங்களால் உண்டாகும் சுகத்தை விரும்பாதே. அப்படிப்பட்ட நன்மலைக்காத கர்மங்களை மேற்கொள்ளும் முன்பு என்னை தியானி. நான் உனக்கு கவசம் போல் இருக்கிறேன். சிறுவனை கொசு கடிக்காமல் இருக்க தாய் எப்படி கொசுவலை கட்டுகிறாளோ அப்படி அந்த பாவபணிகள் உன்னை சேராமல் நான் ரட்சிக்கிறேன். என்னை ஸ்மரிக்காமல், என்னை அழையாமல் நீ துக்கித்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உன் முன்னாலும் பின்னாலும் நான் நிழலை போல இருக்கிறேன். உன் பார்வை என் மேல் வைத்திரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை.